குமரியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீனவர்கள் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அகத்தீஸ்வரம், சுசீந்திரம், தோவாளை உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் செண்பகராமன் புதூர் இரச்சகுளம் பகுதியில் உள்ள குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குளங்களில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கிராமங்களுக்குள் புகுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பல்வேறு கிராமங்கள் தனி தீவானது. சாலைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளமடம், பீமனேரி, இரச்சகுளம் பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு வசிக்கும் மக்கள் வெள்ளமடத்தில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் குமரி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரவு நிலைமை முழு கட்டுப்பட்டதாக இருக்குது. முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய வருவாய் அலுவலர்களையும் இணைத்து பணிகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இரவு அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எஸ்டிஆர்எஃப் டீம் வந்து ஒரு 200 பேர் இங்கே வந்துகிட்டிருக்கிறார்கள். இந்த பாருங்கள், இவங்க எல்லாம் நம்முடைய கடலோர பகுதி மீனவர்கள். அவங்க வந்து எங்கேயாவது மக்கள் தண்ணியில் மாட்டிருந்தால் அவங்களை பாதுகாப்பதற்காக ஒரு டீம் முழு வீச்சில் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே எல்லாமே முழு வீச்சில் இருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பொதுமக்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் மாவட்ட நிர்வாகம் சொல்லுகின்ற அறிவிப்புகளுக்கு அறிவுரைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். தேவையில்லாமல் இந்த மழைக்காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுபோன்று ஏதாவது பகுதி தாழ்வார பகுதி இங்கே தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் முகாம்களுக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் உத்தரவு கேட்டால் அதற்கும் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.